அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, ரமதான் வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, இந்த வீடியோ வந்து மண்டே அன்னைக்கு காலையில் எடுத்தது. மதுரைக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான பேக்கிங் தான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அமீன் அந்த ஜிப்பை போட்டுடா, நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறது ஐடியாவே இல்லை, ஜஸ்ட்டு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நோம்பு பர்ச்சேஸும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்புறப்பே டைம் ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பே பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இதை வீடியோ எடுக்கிறது ஐடியாவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்டோட நன்னிமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் ஊருக்கு கிளம்புனது. அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னாங்க அப்படியே நோம்புக்கு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. இல்லைன்னா முந்தின நாள் நைட்லேருந்தே நான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால தான் ஊருக்கு போகிறதுலேருந்து இப்போ நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளம்பிட்டோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், கொஞ்சம் தூரம் போனதுமே பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூர ஆரம்பித்தாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் சுத்தமாகவே சேராது, அதுவும் ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்குற வரைக்குமே வாமிட்டிங், தலை சுத்துந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நான் அதுக்கு மேலே வீடியோ எடுக்கலை. ஜயான் குட்டியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கண்ணை மூடி சாம உட்காந்துக்குவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வத்தலை கொண்டு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர பசி, ஏன்னா இங்கே வரப்பே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிட்ட ஆயிடுச்சு. காலையில் இட்லி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். எப்போ மதுரைக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஈடன் கார்டனில் சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ வத்தலை கொண்டு தாண்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும், இல்லை ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வாஷ்ரூம் போகிறதுனாலுமே போய்க்கலாம், நல்லா நீட்டாக இருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் எப்போ வெளியூர் வந்தாலுமே வந்து நான்வெஜ் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம், ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, பிள்ளைங்களுக்கு சேருமோ சேராதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான். நானும் இவங்களும் பார்த்திங்கன்னா மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அமீன் அக்மல் எப்பவும் போல் எங்கே போனாலும் பிரியாணி தான், மஷ்ரூம் பிரியாணி தான் ஆளுக்கொன்று வாங்கி சாப்பிட்டாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடலை, ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு பாதி மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ட்ராவலில் இருக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு சாப்பிட முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மதுரைக்கு கிளம்பியாச்சு. ஹில்ஸ்லேருந்து இறங்கினதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜயான் குட்டி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், ஏன்னா பிறந்ததுலேருந்து இங்கேயே இருந்துட்டு கீழே போய், அதாவது பிளைன்ஸில் போய் ரொம்ப நாள் தங்கினதில்லை, இப்போ தான் போய் ஒரு 2 நாள் தங்க போகிறோம் இல்லையா. ஃபீடிங் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ தீந்ததுமே பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவார், அவனுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா ரூம் ஃபஸ்ட்டே புக் பண்ணி தான் இருந்தோம். எப்போ மதுரைக்கு வந்தாலுமே இந்த ஹோட்டலில் தான் தங்குவோம், ஏன்னா ஃபேமிலியோடு நம்ம தங்குறதுக்கு சேஃப்டியும் கூட. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹோட்டலும் இருக்குது, வெஜ் ஹோட்டல், நல்லா நீட்டான ஹோட்டலும் இருக்குது, நமக்கு சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ வந்தாலுமே இந்த ஹோட்டல் இதே ரூம் தான். ஒரு 4-5 வருஷமாகவே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டுருக்கோம். வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் ஜயான் மட்டும் ரூமில் இருந்தோம். ஸோ ஜயான் குட்டிக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசாக இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், என்னடா ஃபேன் ஓடுறதெல்லாம் அதிசயமாக பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா இங்கே ஃபேன் இருக்காது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டீயும் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே தான் இவங்களோட நனிமா இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம மெயினாக வந்ததே அதுக்காக தான் இல்லையா. ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. அந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருந்தோம், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே கிடையாது. இவங்களை போய் பார்த்துட்டு பசங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண அது இதுன்னு போய்கிட்டே தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா மதுரையிலையுமே கொஞ்சம் மழை வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தாச்சு, போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு சாப்பிடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வர்றதுக்கே ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி போய் விஷால் மால் இருக்கு இல்லையா, மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும், அங்கே ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் எல்லாம் இருக்கும், சரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
அந்த ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா வீடு, பிள்ளைங்க, பசங்களுக்கு ஸ்கூல் இப்படியே ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கு. இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கடை, வீடு, பிள்ளைங்க இப்படியே தான். ஸோ ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ஒரு சேஞ்சாக தான் இருந்துச்சு. மால்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா சரி கலெக்ஷன்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போனோம். ஆனால் அமீன் அக்மல் கண்ணுக்கு எப்படி தான் அந்த ஐஸ்கிரீம் எங்கே இருந்தாலும் தெரியுனே தெரியாது, கரெக்டாக பார்த்துட்டாங்க. நமக்குமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வேக்காடுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போல தான் இருக்குது. சரி அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் இடம் இல்லை. சரி அதனால் ஃபுட் கோர்ட் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. சரி ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். அப்புறம் அந்த பேட்ரி கார் கீழே இருந்துச்சு, அதில் ஆளுக்கு ஒரு ரவுண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். அதுக்கப்புறம் அதுலேயும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு போயாச்சு. நம்ம ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் வந்து இருக்கும். ஃபுல்லாகவே ப்யூர் வெஜ் தான். ஸோ இங்கே நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னாலும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு அந்த மாதிரிலாம் இருக்காது. குழந்தைங்களுக்குமே ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். ஸோ அக்மலுக்கு எப்பவும் போல் நல்லா மொறுமொறுன்னு தோசை தான், அவருக்கு அதான் பிடிக்கும். அமீனா அவங்க அத்தாவும் பார்த்திங்கன்னா ஊத்தப்பம். எனக்கு வந்து வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜயான் குட்டி நல்லா தூங்கிட்டுருக்கான். ஆனால் அமீன் அக்மல் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி அமைதியாக உட்காருங்கடா, கண்ணை மூடிட்டு உட்காருங்க, ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க, அப்போ தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சிருவேன். ஸோ இப்படி தான் பசங்கள், அதுவும் ஒரு ரூம்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த கண்ணை மூடி இருக்கப்போ கூட அமீனோட கை சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் தூங்குற வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி தான் உட்கார வச்சுருந்தேன். ஜயான் குட்டியும் பார்த்திங்கன்னா அப்புறம் தூங்கி முழிச்சிட்டான். ஜயான் குட்டி தூங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா நாங்களுமே கிளம்பிட்டோம். தூங்கி முழிச்சதுமே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இல்லையா. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபுல் டே, நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து திரும்ப கிளம்பணும். ரூமில் இருக்க வரைக்கும் தெரியல, வெளியே வந்துட்டா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வெயில். ஸோ கரும்பு ஜூஸ் தான் குடிச்சுக்கிட்டே இருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் இங்கே எல்லாருக்குமே. ஸோ கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே விடுறதில்ல, நிப்பாட்டி குடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சு. நம்ம தங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் ஸ்லிப்பர் கடை எல்லாமே இருக்கும். சரி பிள்ளைங்களுக்கு சாண்டெக் ஷூ இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஏன்னா போன தடவை இங்கே தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி எப்படியாவது வந்ததுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயிலில் அலையவும் முடியல. எவ்வளவோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், அந்தளவுக்கு செட் ஆகலை அமீன் அக்மலுக்கு. அவங்களும் எடுத்துகிட்டு வந்து போட்டு போட்டு பார்த்தாங்க. ஏன்னா எல்லாமே போட்ட கலெக்ஷனாக தான் இருந்துச்சு. இப்போ அமீனுக்கு போடுற ஷூலாம் ஆல்ரெடி இருக்குது வீட்டில். சரி அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த செப்பல் கடையில் வந்து ஜயான் குட்டி பண்ணுற அநியாயத்தை பாருங்கள், ஓடுறான் ஓடுறான், ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. தேடி தேடி பார்த்தோம், அந்தளவுக்கு செட் ஆகலை. எனக்கு வந்து நான் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய இருக்குது. அந்தளவுக்கு நம்ம வெளியவும் போகிறதில்ல இல்லையா. சரி அதனால் ஸ்லிப்பர்ஸ்லாம் அந்தளவுக்கு நான் விரும்பிக்க மாட்டேன். அங்கே எதுவுமே செட் ஆகலை. சரி பிக் பஸார் போகலாம், அங்கே வந்து டிஷர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் பிக் பஸார் வந்து இல்லை, இப்போ வந்து ஸ்மார்ட் பஸாராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ மார்ட்லேருந்து. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு, பேண்ட் இதெல்லாம் எடுத்தோம். நமக்கு லேடிஸ்க்குமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பிளாசோ இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஜயான் குட்டி அந்த ட்ராலியில் உட்கார வச்சு தள்ளுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. இவங்க பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு டிஷர்ட்ஸு, பேண்ட் இதெல்லாம் தேடி எடுங்க, நல்ல ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. நாங்கள் போயிருந்தப்ப பார்த்திங்கன்னா 50% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துண்டு, டவல் இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. கிச்சன் ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு போட டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, ட்ராக் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் தான். அதே போல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 கண்டெய்னர்ஸுமே சேர்ந்து 99 ரூபீஸ் தான் போட்டிருக்கு. ஸோ மதுரையில் இருக்கவங்க இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன்.
ஸோ அங்கே ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா வர்ற வழியில் தான் ஹோட்டல்லையா இவங்க வந்து என்னை ரூமில் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ரெஸ்ட் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியுமே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். விஷால் மால் தான் போயிட்டுருக்கோம். பிள்ளைங்களை எப்போ மதுரை கூப்பிட்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு படத்துக்கு கூட்டு போகிறது தான். ஏன்னா கொடைக்கானல்லாம் அந்த வசதி எதுவுமே கிடையாது. மதுரைக்கு போனால் தான் நம்ம இதெல்லாம் பண்ணவே முடியும். ஜஸ்ட்டு பிள்ளைங்களுக்காக தான். ஏன்னா பிள்ளைங்களுமே பார்த்திங்கன்னா ஸ்கூலை விட்டால் வீடு, அதை விட்டால் மதர்ஷா, அவ்வளோதான். நம்ம சின்ன பிள்ளையில இருந்த மாதிரி வெளியே போய் விளையாடுறதோ வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ எப்பயாவது இந்த மாதிரி ஊருக்கு வர்றப்ப பார்த்துக்கிட்டா தான். ஸோ பிள்ளைங்களுக்காக தான் வந்தது. வந்துட்டு இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் பர்ச்சேஸ் தான். ஏன்னா இங்கே தான் ட்ரெண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போயாச்சு. ஜயான் பாருங்க, முழிச்சு முழிச்சு பார்க்குறான், என்னடா இருட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க, என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்தான். ஃபர்ஸ்ட் உள்ளே போனதுமே கொஞ்சம் பயந்துட்டான், இது என்ன இப்படி சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பழகுச்சு. ஸோ ஒரு வழியாக படம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவரட் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸுக்கு போயாச்சு. ட்ரெண்ட்ஸில் எப்பவும் போல் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பசங்களுக்கு வந்து அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம என்ன எடுத்தோமோ அதே தான் அடுத்தடுத்த சைஸில் இருக்க மாதிரி இருக்குது. லேடிஸ்க்குமே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இங்கே என்ன எடுத்தேன்னா குர்த்திஸ் மட்டும் எடுத்திருந்தேன் வீட்டுக்கு போடுற மாதிரி. 6 hours later. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ட்ரெண்ட்ஸில் தான் எப்போவுமே அமையும். இவங்களுக்கும் எடுத்துட்டாங்க. பிள்ளைங்களுக்குமே பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, ட்ராக் எல்லாமே எடுத்தாச்சு. ஜயான் குட்டிக்குமே பார்த்திங்கன்னா இங்கேயும் தான் எடுத்திருந்தோம். அப்புறம் மேக்ஸில் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை, அதனால் மேக்ஸில் வந்து நான் வீடியோ எடுக்கலை. அங்கே தான் அந்த குர்த்தா பிளாசோ செட்டு வந்து ஒரு 2 எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா சுற்றிக்கிட்டே இருந்தோம் இல்லையா. ஸோ எனக்கு ஈதுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வந்து செட் ஆகலை ட்ரெண்ட்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும். ஸோ போத்தீஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அமீன் அக்மலுக்கு வந்து சைக்கிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். ஏன்னா அமீன் அக்மல் வந்து சைக்கிள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கேட்டவுடனே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதோட அருமை தெரியாது இல்லையா, அதனால் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணுங்கள், வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருமே பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்ம சொன்னதை செஞ்சதுக்கப்புறமா நம்ம வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது கிடையாது, அடுத்து செய்கிறதுக்குமே அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஸோ அமீன் குட்டி வந்து 2nd rank எடுத்திருந்தான் போன எக்ஸாமில். அவங்க அத்தா வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, நீ 5th rank எடு, நான் உனக்கு வந்து வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்மல் குட்டி வந்து 1st standard வந்து ஆன்லைன்லேயே தான் படித்தான். டைரெக்டாக ஸ்கூலுக்கு அப்படின்னு போனது 2nd standard தான். ஸோ அவனை பிக்கப் பண்ண வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக பிக்கப் பண்ணிட்டான். அவனுக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம், அதையுமே அவன் கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டான். ஏன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ், இது வந்து கொஞ்சம் கஷ்டம் பிக்கப் பண்ணுறது. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. அமீன்மே பார்த்திங்கன்னா 1st rank எடுத்திருப்பான், 1 mark வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா 2nd rank வந்துட்டாரு. ஸோ நம்ம சொன்னதை செஞ்சிட்டாங்க, இனி வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லதில்லை சரி. அதனால தான் பிள்ளைங்களுக்கு சைக்கிள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு. ஏன்னா நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து எதுவுமே மாற்ற முடியாது. கொடைக்கானல்லேருந்து இங்கே கொண்டு வந்து மாற்றுறதெல்லாம் கஷ்டம் இல்லையா, அதனால் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினோம். நம்ம சைக்கிள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு பே பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாரியில் போட்டு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நமக்கு கைக்கு வரும். ஸோ அதனால் எல்லாமே நீட்டாக செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. அமீன் அக்மலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹாப்பி, ஸோ அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. எனக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு வாங்கிடவும் கூடாது, இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்த்தும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி வாங்குறப்ப தான் அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவுமே குழந்தைங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் எப்போவுமே இப்படி தான், விவரம் தெரியாத வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செஞ்சிடணும். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம வாங்கி கொடுக்குற பொருளுமே பத்திரமா இருக்கும். ஸோ அக்மல் குட்டிக்கு வந்து இந்த சைக்கிள் தான் எடுத்திருந்தோம். அமீனுக்கு வந்து இந்த சைக்கிள் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
சைக்கிள் வாங்கின கடையில் பார்த்தீங்கன்னா ஜயான் குட்டிக்கு வந்து வண்டி இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஜயான் குட்டிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது எல்லாமே முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆயிருச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை, நமக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டியுமே வந்துருச்சு. சரி, அதனால் நான் ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா இனி போத்தீஸ்க்கு போய் அங்கே போய் எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் எடுப்பேன், பிடிக்கல அப்படின்னா எடுக்க மாட்டேன் எப்படியா இருந்தாலுமே. அதனால் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஜயானுமே பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி, ஊருக்கு போய் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்ஸ்டா பேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எதுலையாவது ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு வீட்டுக்கு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் டாப் குர்த்தி இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஈதுக்கு போடுற மாதிரி மட்டும் கிராண்டாக எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படியுமே இவங்க போய் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. சுத்தமாகவே எனக்கு முடியல, ரொம்ப ரொம்ப டயர்டாயிருச்சு. ஏன்னா நம்ம போய் கடையில் பார்த்து எடுத்தாலும் ஆன்லைனில் பார்த்து எடுத்தாலும் நமக்கு ஒரே ரேஞ்சில் தான் வருது கிட்டத்தட்ட. ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ்லேயுமே இருந்துச்சு, அந்த எத்னிக் வேர்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் எடுக்கலை. மற்றபடி இந்த டாப்ஸு, பிளாசோ செட் இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு, அதனால தான் நான் அதில் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தோம் இல்லையா. சரி, கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து வரப்போகிறோம். ஸோ அந்த 2 நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே இன்ஷால்லா ஈத் விலாகில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.